ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். நான் சிருஷ்டி புத்தக சந்திரகுமார் பேசிக்கொண்டிருக்கின்றேன். இன்று என்ன நட்சத்திரம் என்பதை பற்றி பேசிக்கொள்ளலாம். இன்று தேதி 19/7/2023. இன்று வாரம் புதன்கிழமை. இன்று என்ன நட்சத்திரம்? இன்று ஆயில்யம் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கோயிலை 9 சுற்றுகள் சுற்றினால் நல்ல பலன் உண்டாகும். ஓம் சக்தி. அதே சமயத்தில் நாம் தினந்தோறும் பேசிக்கொண்டிருக்கின்றோம் போல இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய குணாவிசேஷங்கள் என்றால் அதனுடைய லட்சணங்கள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி கூட நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிக பணக்காரர்களாக இருப்பார்கள். அதே சமயத்தில் இவர்கள் முரடனங்களாக இருப்பார்கள். இன்னும் சொல்லப்போனால் இவர்கள் ஒரு நிலையான ஒரு முடிவுக்கு வர முடியாத நிலையில் இருப்பார்கள். இதை செய்யலாமா, அது செய்யலாமா, இது செய்தால் எப்படி இருக்கும், இது செய்தால் எப்படி இருக்கும் என்று இப்படியே அவர்கள் டைத்தை வேஸ்ட் பண்ணுவார்களை காண்டி அவர்கள் ஒரு முடிவுக்கு வர முடியாத நிலையில் இருப்பார்கள். இன்னும் சொல்லப்போனால் அவர்களுக்கு அவர்கள் பேச்சாளர்களாக இருப்பார்கள். அதே சமயத்தில் அவர்கள் ஒரு தலைமை தாங்கும் லட்சணங்கள் கூட அவர்களுக்கு இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் கோப சுபாவம் இருப்பவர்களாக இருப்பார்கள். ஒரு பக்கம் பார்த்தால் அவர்கள் மிக பணக்காரராக இருப்பார்கள், அதே சமயத்தில் முரடனங்களாக இருப்பார்கள். இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் ஒரு முடிவுக்கு வர முடியாத நிலையில் இருப்பார்கள். இதை செய்யலாமா, அதை செய்யலாமா என்று ஒரு முடிவுக்கு வர முடியாத நிலையில் இருப்பார்கள். அதே சமயத்தில் அவர்கள் பேச்சாளர்களாக இருப்பார்கள். இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் ஒரு தலைமை தாங்கும் நிலையில் இருப்பார்கள். அந்த லட்சணங்கள் இருக்கும். ஆக இன்னும் அவர்கள் கோப சுபாவம், கோபம் கூடிய இருப்பவர்களாக இருப்பார்கள். இது ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய லட்சணங்கள், அவர்களுடைய குணாவிசேஷங்கள். இவர்கள் கோயிலை 9 சுற்றுகள் சுற்றினால் நல்ல பலன் உண்டாகும். ஓம் சக்தி.